புதுச்சேரியில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள் என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ளது. இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குழு குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள 10-க்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகையை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரு எம்எல்ஏ, அபகரிப்பாளர்களிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலையத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடமிருந்து கோவில் இடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்திட வேண்டும் என்று, இதுகுறித்து அறிக்கையை 15 தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறை கமிஷனருக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அந்த உத்தரவையின் அறிக்கை கிடைத்ததும் இந்த அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அபகரிப்பாளர்களுக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.